श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। इतिपर्यन्तं विलक्षणत्वादिकरणं चेष्टापरिग्रहादिकरणं भोक्त्रापत्यादिकरणं அதுக்கு முன்னாடி ஸ்மிருதி விரோத்தம் இப்படி அஞ்சு அதிகரணம் ஆயிடுத்து, பத்து அதிகரணங்கள்ல அஞ்சு அதிகரணம் ஆயிடுத்து. இப்போ ஆறாவது அதிகரணம் ஆரம்பணாதிகரணம்னு பேர். இதுல நையாயகன் வந்து கேள்வி கேட்கணும். இது ஒரு கிரமம் பாருங்க, பாஷ்யகாரருடைய கிரமம் எவ்வளவு அழகா போறதுன்னு. முதல்ல எல்லாமே நித்தியம்னு சொல்றவன் பாங்கியன், அவனை கண்டனம் பண்ணிட்டார். எல்லாமே அனித்யம் அப்படின்னு சொல்றவன் பௌத்தன், அது பின்னாடி வரும் ரெண்டாம் பாத்திர. ஆனால் இந்த நையாயகன் வைசேஷிகன்லாம் எல்லாத்தையும் நித்தியம்னு சொல்ல மாட்டான், எல்லாமே அனித்யம்னு சொல்ல மாட்டான், சிலது நித்தியம் சிலது அனித்யம்னு சொல்லுவான். அதனால இவனுக்கு அர்த்த வைநாசிகன் பேர். பாதி நாசத்தை அடையிறதுன்னு சொல்றவன் அர்த்த வைநாசிக பக்ஷன் பேர் இவனுக்கு. அதாவது இப்ப பாருங்க, சாங்கியன் என்ன சொல்றான், இருக்கிறது தான் வெளில வர்றது, அதனால எல்லாமே நித்தியம்ன்றோம். எள்ளுல எண்ணெய் இருக்கு, அதனாலதான் எண்ணெய் வந்தது. இந்த மாதிரி பத்து பத்து சொல்றதுனால எல்லாமே நித்தியம், அது சாங்கியனுடைய பட்சத்துல. அதே வந்து பௌத்தன், எதுவுமே நித்தியம் கிடையாது, எல்லாம் க்ஷணிகம், மாறிண்டே இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதனால சர்வ வைநாசிகனும் அனைத்தும் அழிஞ்சு போயிடுறது, நித்தியமே கிடையாது எதுவும், எல்லாம் அனித்தியம் தான் போயிட்டே இருக்கு அப்படின்றான். ஆனால் இவன் என்ன சொல்றான்னாக்கா, இந்த வைசேஷிகன் நையாயகன்லாம் இருக்காளே, அவா சொல்றது விசித்திரம், ஆத்மா நித்தியமானது, அது கடபடாதிகள்லாம் அனித்தியமானது, ஆகாசம் நித்தியமானது, அதே வாயு தேஜஸ் இதெல்லாம் அனித்தியமானது, இப்படி சிலதெல்லாம் நித்தியம்னு சொல்ல வேண்டியது, சிலதெல்லாம் அனித்யம்னு சொல்ல வேண்டியது. இப்படி சொல்றதுனால பாதி நித்தியமா ஒத்துக்கிறான், பாதி அனித்தியமா ஒத்துக்கிறான். அதனால அர்த்த வைநாசிகன் உனக்கு பேரு. அவனுடைய பட்சம் இப்ப அவன் ஆக்ஷேபிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப எல்லாம் நித்தியம் சொன்னா என்னாச்சு, சத்காரியவாதம் வந்ததுன்னு அர்த்தம், இருக்கிறது தான் இருக்கு வருது, ஏற்கனவே இருந்தது சத்து, அது திருப்பி வெளில வருது, அதனால சத்காரியவாதம். எல்லாமே அனித்யம், அதனால அவைகள்லாம் அசத்காரியவாதம் தான் பௌத்தன் சொல்றான். இவன் என்ன சொல்றான், நையாயகன் அசத்காரியவாதம் தான் நாங்களும் ஒத்துக்கிறோம், ஆனால் நிகித காரிய காரண பாவம் சொல்றோம். நிகித காரிய காரண பாவம் என்ன அர்த்தம், எள்ளு இருந்தா தான் என்ன வரும், ஆனா அதுக்கோசம் எள்ளுல என்ன இருக்குன்னு சொல்லாதீங்க, அது வசதியா சொல்ல போறான். அது ஹேத்து உள்ள அவனே மண்ணு இருந்தா தான் கடம் வரும், அதனால மண்ணில் கடம் இல்லை. ஏன்னா மண்ணில் கணக்கு கடம் வந்துருச்சுனாக்கா எதுக்கு காரியமே பண்ண வேண்டாமே, கஷ்டப்பட்டு மண்ணை எடுத்துன்னு வரான், ஜலத்தை கொட்டுறான், அதை செய்யறான், அதன் பிறகு அதுக்கு தண்டம் வேணும், சக்கரம் வேணும், சக்கரத்து மேல அந்த மண்ணை வச்சு அதை சுத்தி விட்டு ஜலம்லாம் தரவை 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 அழகாக கடத்த பண்றோம். இப்படி காரகம்லாம் பண்ணிட்டு இருக்கான, எத்தனை காரியம் பண்ண வேண்டியதா இருக்கு, ஏற்கனவே மண்ணில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வர வேண்டியது இல்லையே. இன்னொன்னு உபனிஷத்தே சொல்றது, அசத்வாயுதம் அக்ராசி சதோகை சதஜாயத்தை அப்படின்னு சொல்லி, முதல்ல அசத்து இருந்தது அப்புறம் சத்து உண்டாச்சு அப்படின்னு சொல்றோம். அதனால உபனிஷத் வாக்கியம் எங்களுக்கு அனுகூலமா இருக்கு, எல்லாம் அசத்காரியவாதம் தான், சத்காரியவாதம்ன்றதே கிடையாது. இன்னொன்னு நீங்க என்ன சொன்னீங்க, சித்தாந்தத்துல எல்லாம் ஒண்ணுதான், அனன்யம், இது வேற அது வேற இல்லை. ஒருத்தன் தன்னுடைய கிரகணிய பார்த்து சொல்றான், உடம்பால பேதம் உயிரால நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுன்றான். இப்ப இவா ரெண்டு பேரும் வசதாக ஒன்னா, இவா ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லை, ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் இருக்கா, தனித்தனிதான், அவரு அவ உசுர் வேற, இவனுடைய உசுர் வேற, அவனுடைய உடம்பு வேற, இவனுடைய உடம்பு வேற, மனசு பரஸ்பரம் வேற, இந்திரியங்கள் பரஸ்பரம் வேற. ஆனால் அதனாலதான் நம்ம வந்து சொத்தபதியெல்லாம் பண்ணச்ச, எவ்வாறு இவன் சொல்றான் பர்த்தா அவளை அவளுக்கு வந்து சொல்றான், நான் வந்து மனசா இருக்கேன், நீ வந்து வாக்கா இருக்க, மனசு என்ன நினைக்கிறதோ அதுதானே வாக்கு சொல்லணும். அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் இருப்போம், மனசு ஒன்னா போகணும், இந்த மாதிரி போறது, இவைகள்லாம் கவனமான விஷயங்கள். ஆனால் நாம என்ன சொன்னோம், இங்க கவன விஷயமே நாங்கள் சொல்லல, எல்லாமே எல்லாமே பிரிக்கவே முடியாம இருக்கு, அனன்யத்துவம். கொத்திமங்கலம் சுவாமி சொல்வர்,
மைசூர்ல இருக்க பத்தி பிரதம தாக்கலாபத்துக்கு ஆக்கியானம் பண்ணுவார். அந்த மகன் சொல்ல நம்ம கேட்கிறோம் அசதாரண்ணாணி அப்படின்னு கேட்கிறோம். நான் மாத்திர ஒருத்தர் வர என்னை பார்த்து சொல்றாரு, இவ்வளோ எனக்கு பண்ணேரே ரொம்ப எனக்கு தேங்க்ஸ் உனக்கு அப்படின்னு சொன்னாக்கா, என்னடா நீ அசலானா நீ எனக்கு அவெல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்றோம். இந்த இது லோகத்துல இது உபச்சாரமா இருக்கு, ஆனால் பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் அது வந்து உபச்சாரம் இல்லை, பிரிக்க முடியாத தர்மம், ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாது, அனன்யத்துவம். அதை வச்சுட்டுதான் அது கூட சரீராத்ம பாவத்தை சொல்லி அந்தரியாமங்களா சொல்லி நம்ம ஸ்தாபிச்சோம். அதை இப்ப இவன் ஆக்ஷேபிக்க ஆரம்பிக்கிறார். ஆக்ஷேபிக்கப்பதான் காணாதாள்னாக்க இந்த கணாத மகர்ஷியினுடைய வழிவந்த வைசேஷிகாள் இவன் வரிசையா ஆக்ஷேபிக்கிறான். நிறைய ஹேத்த சொல்றா, இந்த நிறைய ஹேத்து அவ சொல்றா, ஒரு ஹேத்துனாலே அத்தனையும் நம்ம அடிச்சிடும். அதாவது முதல்ந்து பாருங்க, காரணமும் காரணம் காரணத்தை காட்டிலும் காரியம் வேறுபட்டது அல்லன்னு நாம சொல்றோம். அந்யம் இல்லை அனன்யம், ரெண்டுத்துக்கும் அனன்யத்துவம், காரணத்தை காட்டிலும் காரியத்துக்கு அனன்யத்துவம், வேறுபட்டது அல்ல அப்படின்னு நாம சொல்றோம். இல்லையோ அது வராது வராது அது அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான் நையாயிகள். முதல் ஹேத்து விலட்சணமான ஞானம் உண்டாகிறது. ஒரு மண்ணை பார்க்கிறோம், கடத்தை பார்க்கிறோம், அது மாதிரி நூலை பார்க்கிறோம், வஸ்திரத்தை பார்க்கிறோம். இதில் பார்த்தோம்னாக்க காரியம் அந்த காரியத்திலையும் காரணத்திலையும் வேற வேற ஞானம் தான் உண்டாகிறது. வேற வேறது காரண வஸ்துவ நூலுன்னு சொல்லுவோம், நூலுன்னு தெரிஞ்சுக்கிறோம். காரியம் என்னது அது வஸ்திரம் சொல்லுவோம். காரணம் மண்ணு, காரியம் கடம் அப்படின்னு அதோட ஞானம் வர்றது இல்லையோ, இது பேதம் தெரிஞ்சுக்கணும். காரணம் அப்படின்னாக்க மண்ணுன்னு ஞானம் வர்றது. இந்த கடத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டான், கடம மண்ணு ஒண்ணுதான், அதனால கடத்து கடத்தே காரணம் அப்படின்லாம் நம்ம சொல்றது இல்லை. கடத்துக்கு காட்டிலும் மண்ணுதான் காரணமா இருக்கு, கடமான காரியத்துக்கு மண்ணுதான் காரணமா இருக்கு அப்படின்னு ஞானம் உண்டாகுது நமக்கு. அதனால இந்த மாதிரி காரியத்திலையும் காரணத்திலையும் வேறு வேறு ஞானம் உண்டாகிறது. அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தெரிஞ்சுக்கிறது காரணம்னாக்கா மண்ணு நூலு, காரியம்னாக்கா கடம் வஸ்திரம், இப்படி எல்லாம் தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி பேர் இருக்கு பாருங்க, பேர் வேற வேறையா இருக்கு. காரணம் காரணத்தோட பேர் என்ன மண்ணுன்னு பேர், காரியத்தோட பேரு கடம்னு பேரு சப்தம். இப்ப முதல் ஹேது என்ன சொன்னா நமக்கு விலட்சணமான ஞானம் உண்டாகுது. காரணம்னா மண்ணா இருக்கும், காரியம்னா கிடமா இருக்கும்னுட்டு அந்த ஞானத்தினுடைய இதை சொன்னார். ரெண்டாவது ஹேதுல பேரை சொல்ற, பேரை சொல்ற. அதனால இந்த நூலை பார்த்து நம்ம துணின்னு சொல்ல மாட்டோம், துணியை பார்த்து நூலுன்னு சொல்ல மாட்டோம். லோகத்துல நூலை பார்த்தோம்னாக்கா இது நூல், காரணத்தை நூலுன்னு சொல்றோம், காரியத்தை துணின்னு சொல்லுவோம். அதனால அதுலயும் பேதம் உண்டாகிறது. மூணாவது பாருங்க, இந்த மண்ணோட காரண காரியம் வேற, காரணமான கடத்தினுடைய காரியம் வேற. மண்ணை கொண்டு ஜலத்தை எடுத்து வர முடியாது, கடம் பண்ணலாம் அல்லது மடக்கு பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம். ஆனால் வந்து சிவர் எழுப்புறோம், ஆனா ஒரு கடம் இருக்கு, கடத்தை கொண்டு என்ன பண்ண முடியும், ஜலத்தை எடுத்து வரலாம், சாதம் பண்ணலாம், குழம்பு பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாமே தவிர்த்து அந்த கடத்தினால நான் செவத்தை எழுப்ப முடியுமா? மண் பண்ற காரியத்தை கடம் பண்ணாது, கடம் பண்ற காரியத்தை மண் பண்ணாது. அதனால இந்த அவைகளுடைய காரியமும் வியாபாரமும் வேற இருக்கு. அது மட்டும் இல்ல, அதனுடைய காலத்தை பாருங்க, மண் எப்ப இருந்தது, கடம் உண்டாருக்கு முன்னாடிதான் மண் இருந்தது. கடம் இருக்கச்ச மண் இல்லை, மண் இருக்கிற சமயத்துல கடம் இல்லை. ஏன்னா காலம் முன்னாடிக்கு பூர்வ காலம்ன்றது காரணம், உத்தர காலம்ன்றது காரியம், அதனால கால அமைப்பு இருக்கு. அதே மாதிரி இதனுடைய ரூபம் பாருங்க, ரூபம் அதாவது இது அமைப்பு இருக்கே, இந்த மண் எப்படி இருக்கு, உருண்டையா இருக்கு அல்லது பிண்டம் பிண்டமா இருக்கு, கெட்டி கெட்டியா இருக்கும். ஆனால் கடம்ன்றது எப்படி இருக்கு,
அது வந்து அழகா பெரிய வயிறு அடி பெருசா இருக்கும் வாய் பாகமும் குறுகி இருக்கும் இப்படி அமைப்பு இருக்குது அதே மாதிரி மண் இருக்கச்சேவே குடம் போயிடுச்சு குடம் உடஞ்சு போயிடுச்சு குடம் நெஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றோம் மண்ணுதான் இருக்கே அப்படி இருந்தா கூட கடம் போயிடுச்சுன்னு சொல்றோம் அதனால இந்த விவகாரம் இருக்கு பாருங்க நாச விஷயம் இருக்கே அதுவும் அப்படிப்பட்டது மண் இருக்கிற சமயத்திலேயே கடமானது போயிடுதுன்னு சொல்றோம் அது மாதிரி எண்ணிக்கைகள் எண்ணிக்கைகள்னா போற சங்கை நூலுன்றது பல நூல்கள் வஸ்திரம் ஒண்ணுதான் இது இதுவும் வந்து பேதமா தானே இருக்கு ஒரே வஸ்திரம் ஆனால் அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய நூலும் பல நூல்கள் பலவிதமான நூல்கள் இல்லாம இருக்கு அதே மாதிரி காரக வியாபார வைர்த்தியம் வந்துருது இப்போ காரணமே காரியம்னு சாங்கியம் சொல்ற மாதிரி சொன்னாக்கா அப்ப எதுக்கு ஒரு குலாலன் வந்து அதை கஷ்டப்பட்டு மண்ணை கொண்டு வந்து தேக்கரத்துல போட்டு ஜலத்தை குத்தி அதை கலந்து மேலாம் வச்சு இத்தனை காரியம் ஏன் பண்ணணும் தானா வந்துட்டு போடலாமே அதனால இது வேண்டவே வேண்டாமே காரக வியாபாரமே வேண்டாமே நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் வேண்டியதே இல்லை சரி அதுதான் போட்டோம் இது வந்து நீங்க எப்பொழுதுமே இந்த காரணம் காரியம் இருக்குது காரணத்திலேயே காரியம் எப்பொழுதும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகும் எப்பொழுதும் காரணத்துல காரியம் இருக்கு காரணம் இருக்கு எப்பொழுதும் காரியம் இருக்கு எப்பொழுதும் எல்லாம் இருக்கிறதுனால இது லோகத்துல நம்ம சொல்றோம் இந்த வஸ்து நித்தியம் அந்த வஸ்து அனித்யம் அப்படின்னு சொல்றோம் இப்ப நித்தியம் அனித்யம் நம்ம விபாகம் சொல்லிட்டு இருக்க முடியும் அந்த விபாகமும் போயிடும் அதனால அந்த நித்தியானித்திய விபாகம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க வந்து எப்படி இதை இதுன்னு சொல்ல முடியும் அதனால அதுவும் வரவே வராது நித்தியானித்திய விபாகமே போயிடும் நித்தியானித்திய விபாகம் போயிட்டதுனால அந்த அனன்யத்துவம் காரணம் எப்பொழுது இருக்குது காரணத்துல காரியம் எப்பொழுது இருக்குதுன்னு சாங்கியம் சொல்ற மாதிரி நாம சொல்ற மாதிரி இதெல்லாம் ஒத்து வராது அதனால இந்த மாதிரி அனன்யத்துவம் சொல்றதோ சத்காரியவாதம் சொல்றதோ மிக மிக தவறு லோகத்துல நம்ம இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு ஞானம் ஒரு மாதிரியா வருது காரணத்துல ஒரு ஞானம் காரியத்துல ஒரு ஞானம் காரணத்தினுடைய பேர் வேற காரியத்தினுடைய பேர் வேற காரணத்தினுடைய காரியம் வேற காரியத்தினுடைய காரியம் வேற அதால பண்ணப்பட வேண்டிய வியாபாரங்கள் இந்த மாதிரி வரிசையா எத்தனை இது இருக்கு அதனுடைய காலம் இதனுடைய காலம் அதனுடைய ரூபம் வேற இதனுடைய ரூபம் வேற அது மாதிரி மண் இருந்துட்டே இருக்கச்சே கூட கடம் உடஞ்சி போயிடுத்து நூல் இருக்கச்சே கூட துணி கிழிஞ்சு போயிடுத்து அழிஞ்சு போயிடுத்து ராசம் போடுத்து அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி சங்கையும் பேதமா இருக்கு காரக வியாபாரமும் வியர்த்தமா போயிடும் நித்தியானித்திய வஸ்து விவேகமும் இல்லாம போயிடும் அதனால இந்த மாதிரி நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கச்சே இதை நீ அனன்யத்துவம் எப்படி சொல்ல முடியும் சத்காரியவாதமே சொல்ல முடியாது அது மாதிரி ஸ்ருதியும் அசத்து சத்து அப்படின்னு ரெண்டு பதத்தையும் விவகரிக்கிறது அசத்துல இருந்து சத்து உண்டாச்சு அப்படின்லாம் சொல்றது இதுக்கெல்லாம் அவஸ்தா பேதம்லாம் நீங்க சொல்லணும் ஆனா லோகத்துல இந்த அவஸ்தா பேதம்லாம் வேண்டாமே மண்ணிலிருந்து கடம் உண்டாகிறது மண்ணு வேற கடம் வேற ஒரு அவயவம் வேற ஒரு அவயவி வேற அவயம்னா அவயவம்னாக்க பிரிவுகள் அவயவின்றது சேர்ந்திருக்கிற ஒரு வஸ்து அதனால இவன் அவயவத்தை காட்டிலும் அதிருப்தமாக அவயவின்னு ஒண்ணு ஒத்துக்கிறான் இவன் அப்படி அங்கீகரிக்கிறதுனால இதுவே போருமே இதுக்கோசரம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு காரியமும் காரணமும் ஒண்ணுதான் காரண காரியங்கள் ரெண்டும் ஒண்ணுதான் அனன்யத்துவம் இருக்கு சாங்கியம் சொல்றதும் அபத்தம் வைதாந்திகள் சொல்றதும் அபத்தம் அதனால லோகதிஷ்ட பிரகாரம் என்ன அனுமானம் ஆச்சுன்னு பாருங்க லோகத்துல பாக்குற இது அத்தனையுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லணும் இப்படி சொல்லிட்டோம்னாக்கா எல்லாம் நீங்களும் அந்த மாதிரி ஒத்துக்க போயிடலாம் அதை விட்டுட்டு எதுக்கோ சொல்ல இந்த மாதிரி கல்பிக்கிறீங்க ஏன்னா லோகத்துல வந்து ஒரு கட்டம் இருக்கு ஒரு சகடம் இருக்கு அது வண்டி ஒண்ணு இருக்கு
அது மாதிரி பானை இருக்கு. இது ரெண்டுத்தையும் ஒண்ணுன்னு சொல்லுவீங்களா நீங்க? அத ரெண்டுத்தையும் எப்படி சொல்ல மாட்டீங்களோ அந்த மாதிரி இங்கேயும் வேற வேறதான் சொல்லணும். மேல ஒரே வஸ்துவுக்கு தர்மம் மாறுதுன்னு சொன்னீங்க. ஒரே வஸ்துக்கு தர்மம், அதாவது தசைகள் நிலைகள் மாறுறது, நிலைகள் மாறுது. முதல்ல சூக்ஷ்மமா இருந்தது, இப்ப ஸ்தூலமா வந்துருச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க வேதாந்திகள். அதுவும் சரியில்லை என்றாங்க. ஏன் அப்படின்னாக்க லோகத்துல எப்படி இருக்கு தெரியுமா? தர்மியே இங்க வேற, அவயவம்னு ஒரு தர்மி, அவயவின்னு ஒரு தர்மி, தர்மி பேதம் இருக்கச்ச எதுக்கோசரம் நீங்க தர்மத்தை கொண்டு சொல்றீங்களோ? தர்மியே இருக்கு, அதனால தர்மியே. தர்மின்னாக்க தர்மத்தையுடைய வஸ்து, இது வேற அது வேற. இதை நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கணுமே. இது பார்த்துட்டு இருக்கிற சமயத்தை இதை நீங்க எப்படி சொல்லலாம்? அதனால நீங்க சொல்ற அனன்யத்துவம், அந்த அனன்யத்துவத்தை வச்சுட்டுதான் நீங்க உபாதான காரணமும் பிரம்மம், நிமித்த காரணமும் பிரம்மன் சொல்றீங்க. அதுவும் வேண்டவே வேண்டாம், ரெண்டுத்திலுமே தேவையில்லை. இந்த உபாதான ஒரே வஸ்துவுக்கு உபாதான காரணம் இருக்கு, நிமித்த காரணம் இருக்குன்னு வரவு வராது. அதனால நிமித்தத்தை வண்டி எடுத்துட்டு போட்டோம். அமாரி உபாதான காரணத்தை வேண்டியதில்லை. இப்படி அனன்யத்துன்றதே வராதே. இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு, நீங்க வந்து இப்போ ஒரு பிரம்மா இருக்கு, பிரம்மம் ஒண்ணுதான், சரி, ஏகமேவ அத்வித்தீயம் சொல்லிட்டோம். அப்ப எல்லாம் ஒண்ணுதானே, ஒரே பிரம்மன் தானே? ஒரே பிரம்மன் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது என்ன ஆகணும்னாக்கா நம்ம சொல்லணும், நான் திருஷ்டுவா சதேவானு பிராவிஷது சதன பிரவிஷ்ய சத்ய சத்யாவது அப்படின்னு சொன்னோம். அதாவது அது சிருஷ்டிச்சது, ஒவ்வொன்றுத்தையும் சிருஷ்டிச்சது, சிருஷ்டிச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு உள்ள போச்சு, உள்ள போய் அதுக்கு சத்துன்னு பேர் வந்தது, அசத்துன்னு பேர் வந்தது. சத்துன்னு சேதனம், அசத்து செத்து அப்படின்னாக்கா அசேதனம்னு அர்த்தம், சத்ய சத்யாவது. இப்ப அவன் என்ன கேட்கிறான், இப்ப ஒவ்வொரு வஸ்துவிலையும் விசிஷ்ட விஷயம்னு பிரம்ம இருக்குன்னு நீ சொன்னோ, எல்லாம் விசேஷமா இருக்கு, பிரம்ம விசேஷமா இருக்கு, அதுக்குள்ள இருக்குன்னு நீ சொன்னோ. இப்ப அதுவே இப்ப என்ன ஆகும்னாக்கா ஒரே பிரம்மம் பல வஸ்துக்கள்ல உள்ள போந்துருந்தாக்கா பல பிரம்மம் ஆயிடுமே, அநேக பிரம்மங்கள் ஆயிடுறது. எனக்கு உள்ள போந்துட்டு இருக்கணும் இல்லையா பரமாத்மா, அதனால அநேக பிரம்மம் ஆயிடும். அது நீயே ஒத்துக்க மாட்ட, ஏன்னா உபாதான வேற, உபாதான பிரம்மம், உபாதைய வஸ்துக்கள்லாம் பல இருக்கு. தட வேற பட வேற தானே, தட வேற பட வேற, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கு. காரியத்தினுடைய தர்மங்கள் வேறு, காரணத்தினுடைய தர்மங்கள் வேறு. அதே மாதிரி லோகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களே வேற வேறையா இருக்கு. அதுக்குள்ள உள்ள போகணுன்னு இருக்கிற எம்பெருமானும் வேற வேறையா தானே இருப்பான். இப்ப நம்மளே ஒத்துண்டுதான் ஆகணும், நம்மளே ஒத்துண்டுதான் ஆகணும். ராமகிருஷ்ணபுரம் கதை சொல்லுவேன் வந்து படிச்சிருப்பீங்க நீங்க கூட. குரு சொல்ற எல்லாருக்கும் உபதேசம் பண்ற, நீயும் கடவுள் நானும் கடவுள், கடவுள் கடவுளை ஒன்றும் பண்ணாது, அதனால எல்லாரும் கடவுளா இருக்கிறதுனால எல்லாரும் சாந்தாலா இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி. இவனுக்கு ஒத்தன ஒரு மூக்கன், அவனுக்கு வந்து புரியல, அபத்தமா கிரகிச்சுண்டு நானும் கடவுள் நீயும் கடவுள் நானும் கடவுள்னே சொல்லிட்டே போறான். எதிர ஜனங்கள்லாம் ஓடி வரான். ஏன் ஓடி வரான்னாக்கா யானை மதம் பிடிச்சி வருது, மதம் பிடிச்சி யானை வர்றதுனால எல்லாரும் பயந்துட்டு விலகி விலகி சதறி போறான். இவன் என்ன சொன்னா, நானும் கடவுள் யானையும் கடவுள், கடவுளை கடவுள் கெடுதல் பண்ணுமா, அதனால மதம் பிடிச்ச யானையா இருந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு போறான். அந்த சமயத்துல யானை பார்க்க மேல உட்காந்துருக்கு, அவன் சொல்றான், அரே என்னண்ட போ, யானைக்கு மதம் பிடிச்சிருக்கோ, நான் தூக்கி போட்டுருவோம் சத்தான். இவன் சொல்றான், நானும் கடவுள் யானையும் கடவுள், கடவுள் கடவுளை ஒண்ணும் பண்ணாது. ஆனா அந்த சிவன்ல போனா இது என்ன பண்ணுச்சு, யானை அவனை தும்பக்கி அதை தூக்கி சுவாட்டி அடிச்சுட்டு போச்சு. நல்ல வழி, இவன் என்ன பண்றான், நேரம் போய் குரு கிட்ட போய் கேட்கறான், குருவே இது மாதிரி வந்து யானை வந்து என்னை தூக்கி அடிச்சு விட்டு கடவுள் கடவுளுக்கு கெடுதல் பண்ணுமா, நீங்க சொன்னீங்களே அப்படி இருக்கிறது, இந்த யானையாகிற கடவுள் மனுஷனான என்னை, நான் ஒரு கடவுள்,
எனக்கு இருந்த பண்ணிட்டு சீக்கிரிச்சு வழியெல்லாம் வந்துட்டு அடிபட்டுருக்கு. அதுக்கு குரு சொன்ன, எப்பா நீ வந்து கடவுள், யானையும் கடவுள், இவ்வாறு யானை மேல உட்காந்து நானே யானைப்பாகன், அவனும் கடவுள் தானே, அவன் உனக்கு நல்லது பண்றான் இல்லையோ, அதை நீ ஏத்துக்கல, அதனால அப்படின்னார். அதுதான் சுரூபம். அதாவது ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு வஸ்துக்குள்ள இருக்கிற கடவுள் வேறு வேறு தானே. இது சித்தாந்தியம் அப்சண்ட் ஆகணும். கடவுளுடைய சுரூபத்துல வேறுபாடு இல்லை, ஆனால் அந்த விசேஷணத்தினால வேறுபடுது. மத்விசிஷ்டா பரமாத்மா அந்யா, சத்விசிஷ்டா பரமாத்மா அந்யா, என்னோடு சேர்ந்த பரமாத்மா, எனக்கு விசேஷமா நான் விசேஷமா இருக்கேன், எனக்கு அந்தரியாமையாக்கக்கூடிய பகவான் வேறு, உங்களுக்கு அந்தரியாமையா இருக்க பகவான் வேறு. அந்த அந்தரியாமியுடைய சுரூபத்துல வேறுபாடு இல்லை, விசேஷணத்துல வேறுபாடு வந்துடுது. அந்த விசேஷணத்தை இட்டு இந்த விசேஷமும் அநேகமா ஆயிடுமே அவன் கேள்வி கேட்கிறான், சார் நிஜாயகன் கேட்கிறான். அதனால இதுவும் ஒரு தோஷமா போறதே, இதை நீ ஒத்துப்பியா? அதனால இந்த மாதிரி நீ வந்து அப்படியே ஒத்துட்டேன்னாக்கா, உனக்கு வந்து இந்த கார்க வியாபாரங்கள்னா இப்ப சொன்னனே அவைகள்லாம் தோஷமா போயிடும். எப்படி ஒரு கதமும் ஒரு வண்டியும், அல்லது கதம்னு பிரயோகம் பண்ற, அந்த கதம்னா பாய், பாய் வேற சகடம் வேற, இதெல்லாம் வேறுபட்டு வேறுபட்டு தான் இருக்கு. அத மாதிரிதான் தர்ம பேதம், கதம் வேற பதம் வேற, கடம் வேற சகடம் வேற, சமுத்திர பார்த்துட்டு இருக்கும், இவைகள்லாம் தர்ம பேதம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரியாக இங்க காரணமும் ஒரு தர்மம் தர்மி, காரியமும் ஒரு தர்மி. அதனால நீ வந்து சொல்லலாம் பல நூல்கள் சேர்ந்ததுதானே ஒரு வஸ்திரம், பல மருத்து சேர்ந்ததுதான் ஒரு கடம் அப்படின்னு நீ சொல்லலாம், அர்த்தம்தான். ஆனால் அதை பிரித்து பாருங்கோ, நீங்க வந்து மருத்துன்னு சொல்றீங்கோ அவயவம், அது அவயவின் பார்க்கச்ச அது ஒரு வேற தர்மமா தர்மியா மாறிடும், வேற வஸ்துவா மாறிடும். வெறும் நூலை போய் அவன் வஸ்திரமா பணத்தை காப்பாற்ற முடியுமா, அல்லது வெறும் மண்ணை கொண்டு ஜலத்தை எடுத்துட முடியுமா? அதனால இத்தனை சொன்ன தோஷங்கள், விலட்சணமான புத்தி, விலட்சணமான பேரு, விலட்சணமான காலம், விலட்சணமான காரியம், விலட்சணமான ஆகாரம், அதனால் இருக்க மண்ணுக்கு தேவை நாசமடைகிறதுன்னு சொன்னோம். இதெல்லாம் எம்பெருமானார் பாஷ்யத்துல விசாரிக்கிறார், விசேஷன் கேட்கிற கேள்விகள். அது மாதிரி காரக வியாபார வைத்தியம், அந்த மாதிரி நித்தியம் அனித்யம்னுட்டு வேதமே இல்லாம போயிடும், இதெல்லாம் வந்து எத்தனை இருக்கு. அதனால நீங்க வந்து காரகங்களுடைய வியாபாரம், காரகங்கள்னா என்ன அர்த்தம், ஒரு கர்த்தா இருக்கான், ஒரு கர்மா இருக்கு, ஒரு உபகரணம் இருக்கு, ஒரு அபாதானம் இருக்கு, ஒரு சம்பிரதானம் இருக்கு, எத்தனை ஒரு அதிகாரம் இருக்கு, இவைகள் அத்தனையும் இருக்கு. பண்ணச்சு இடத்த பண்ணச்சு அவைகள் அத்தனையுமே நிறுத்தமா போயிடுவேன். அதனால இப்ப நீ வந்து இதை எப்படி இது பண்ணுவீங்க? இந்த மாதிரி நையாயகன் வந்து இந்த அதிகரணத்துல கேள்வி கேட்கலாம். அதுக்கு சமாதானம், இது ஒண்ணுமே கிடையாது. இந்த தசைங்கிறது எல்லாரும் ஒத்துண்டு ஆகணும், எல்லாரும் ஒத்துண்டு ஆகணும். தசை அப்படின்றது நிலை இருக்கு, அதை சேதம், அதை எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும். அதை நீ ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும், ரெண்டு பேரும் ஒத்துண்ட தசையை கொண்டே எல்லாம் சரியா போயிடணும். என்னத்துக்கு தர்மியை கல்பிக்கிற நீ? ஒரு நியாயம் உண்டு, தர்மி கல்பனா வரம் தர்ம கல்பனம் அப்படின்னு ஒரு நியாயம் உண்டு. ஒரு தர்மியை கல்பிக்கணும்னு நினைச்சுக்கோங்க, ஒரு தர்மியை கல்பிச்சு அதன் பிறகு அதுக்கு தர்மங்களை கல்பிக்கணும். ஆனால் இருக்கிற தர்மிக்கே ஒரு தர்மத்தை கல்பிச்சுட்டேங்கன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ எவ்வளவு லாகவம் இருக்கு, ரொம்ப சுலபம் கொடுத்தே, சுலபம் கொடுத்து. ஒரே காரணம், ஒரே காரணமானது பல நிலைகளை எடுத்துக்கிறது, ஒரே வஸ்து பல. அதுதான் எம்பெருமான் என்ன சொன்ன விலட்சணத்துவாதிகரணத்துல, நசு திருஷ்டாந்த பாகவாதன்றத சொன்னார். அது ஒரே உடம்புல பாலத்தம் இருக்கு, யுவத்துவம் இருக்கு, தவிரத்தம் இருக்கு. சின்ன குழந்தையாவஸ்தான் சைசவன், பால்யாவஸ்தா சைசவாவஸ்தா, பால்யாவஸ்தா யவனாவஸ்தா, அதே மாதிரி இது விருத்தாப்தி அவஸ்தா சரீராவஸ்தா, இப்படி எல்லாம் இருக்கு.
இப்போ ஒரே உடம்பு தானே, அந்த ஒரே உடம்புல ஒரே சரீரத்துல உடம்புல குழந்தையா இருக்கச்சே இருக்கக்கூடிய மார்தவம், பாலகனா இருக்கச்சே இருக்கக்கூடிய சூட்டிகை, வாலிபனா இருக்கச்சே இருக்கக்கூடிய பலம், அதே சரீரனா இருக்கிற சமயத்துல கிழவனா ஆயிட்டான்னாக்கா அப்ப வந்த அசக்தி. இப்ப இந்த உடம்புக்கே பார்த்துக்கோங்க, குழந்தையா இருக்கச்சே எப்படி இருந்தது உடம்பு, புஷ்பமா இருந்தது, ஒரே புஷ்பந்தான். என் பேரன் எடுத்துக்கிறேன், நீங்க எப்படி இங்க விளையாண்டு இருக்கேன், குழந்தை எடுத்துனா என்ன அது, அது கொஞ்சம் கன்வீனியன்டா இல்லைனா கூட அவ்வளவுதான் நடக்கிறது, ஏன்னா புஷ்பம் மாதிரி உடம்பு, அதுக்கு தாழ முடியல. அதே பாலகன் பால்யாவஸ்து வந்ததுனாக ஸ்கூல் போறது, குழந்தைய அடிக்கிறார், அடிச்சா கூட சொல்றதையும் அழுவான் சொல்றதையும் உடனே தாங்கிக்கிறோம், ஏன்னா கொஞ்சம் தெம்பு வருது. அதே ஒரு யுவகனா இருந்துட்டாருனாக்கா நல்ல பலசாலியா இருக்கான், யாராவது இவனை ரெண்டு அடி கொடுத்தானோ ரெண்டு அடியும் கொடுத்துருவான். அதே விருத்தனா போயிட்டான்னாக்கா குழந்தைய காட்டுல மோசமா போயிடலாம். அதனால இப்ப பாருங்க, ஒரே உடம்பு தானே, ஒரே உடம்புல நிலைகளோட வேறுபாட்டால தர்மங்கள் தர்மங்கள் வந்து மாறுறதுன்னு சொல்லிட்டு போறேன். அதனாலயே எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆயிடுச்சு. ஒரே காரணம் மண்ணு, அந்த மண்ணு முதல்ல என்ன வந்தது, பிண்டாவஸ்தை பிண்டமா இருந்தது, அதன் பிறகு அந்த மண்ணை என்ன பண்ணினோம், கலந்து வச்சோம், மண்ண மண்ணு வந்து ஒரு கட ரூபம் வந்தது, அது கட அவஸ்தா, அந்த கட உடஞ்சதுன்னா கபால அவஸ்தா, அதுவும் உடஞ்சதுன்னா கபாலிக்கா, அதன் பிறகு திருப்பி மிருத்தா மாறுது. இப்ப ஒரே மண்ணு தானே, இது பாஷகார சேர்க்கிறார், மூல மூலமான வஸ்து மூலப்பொருள் இருக்கே அது மாறவே மாறல, அப்படியே இருக்கு, மூலப்பொருள் மாறல, அதுல வர்ற தசைகள்லாம் மாறிட்டு இருக்கு, அவஸ்தைகள் நிலைகள்லாம் மாறிட்டு, அதனாலேயே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. லோகத்துல பாக்குறோம், பிரத்யமா பார்க்கணும், நூல் தான் பல நூல்கள் சேர்ந்ததுன்னா ஒரு வஸ்திரமா மாறிடும், அந்த பேருன்றும் ஒரு தர்மம், அதுக்கு பேருன்றதும் தர்மம், ஆள் மாறிடுவானா. இப்ப நான் வந்து முதல்ல குழந்தையா இருந்தேன், இப்போ நான் வயோதிகன் ஆயிட்டேன், வயோதிகன் ஆனதுனால நான் ஆள் மாறிட்டனா, உடம்புல சில தர்மங்கள் மாறிச்சு, அவ்வளவுதானே சொல்ல முடியும், அதை இவனும் ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும், ஐயாயிரம் ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும், அதை அதனாலேயே என்ன முடிஞ்சு போச்சே, அதை விட்டுட்டு வந்து அவையவின்னு ஒரு இது வேற, அவையவின்னு ஒரு திரவியம் வேற, அவையவன் ஒரு திரவியம் வேற, அதனால தர்ம பேதம் இருக்கு அப்படின்னு நீ கல்பிக்கணும். ஒரு தர்மிய கல்பிக்கிறதுன்றது கௌரவம், வெறும் தர்மத்தை ஒத்துண்டான்னாக்கா அது லாகவம். சாஸ்திரக்காரன் என்ன பண்றான்னா, சுலபமா எது இருக்கோ அதை ஏத்து நடுவான், சுலபமா எது லகுவான காரியம் லாகவம், லகுவா பண்றதுதான் சாஸ்திரக்காரா வச்சிருக்காங்க, அதே ரொம்ப குருவா பண்ற காரியத்தை வச்சிருப்பாங்க. எனக்கு எவ்வளவு சக்தி இருந்தாலும் சரி, நான் வந்து நேர்காதான் பிராணாயம் பண்ணேன், எனக்கு உடம்பு தெம்பு இருக்கு என்னால பண்ண முடியும்னுட்டு சிரோவேஷன பிராணாயம் பண்ணுவேன், நான் தலை விசிண்டா பிராணாயம் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு எது லாகவமோ அதுதான் எனக்கு சுகம். அது லோகத்துல அப்படிதான், பிரபஞ்ச விஷயத்திலே அப்படிதான், ஏன்னா ஸ்ருதி சொல்லிடுச்சு. நீ இன்னொன்னு, நீ கல்பிச்சேன்னு வச்சுக்கோ, நீ கல்பிச்சேன்னா எத்தனை தோஷம் சொல்ல போறோம் தெரியுமா, உன் சித்தாந்தத்துல கௌரவம்னு ஒரு தோஷம், என் சித்தாந்தத்துல லாகவம்னு ஒரு குணம், உன் சித்தாந்தத்துல கல்பனம்னு ஒரு தோஷம், என் சித்தாந்தத்துல பிரத்யக்ஷம்ன்றது ஒரு குணம், உன் சித்தாந்தத்துல அனுமானம் அது வந்து தர்க்கம், ஆனால் என் சித்தாந்தத்துல ஸ்ருதி. இப்படி ஸ்ருதின்றது யாராலையும் அடிக்க முடியாது, அவனே கூட நையாயகனை என்ன பண்ணணும், அந்தோ தத்வா அவன் வந்து இது வந்து ஈஸ்வரன் தான் பண்ணணும்னு அவன் சொல்லிட்டு போறான், பௌருஷயம் இல்லை அபௌருஷயம், ஈஸ்வரனால இது பண்ணப்பட்டது அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். இப்படி ஒரே வஸ்துவ நீ வந்து வேதத்தை பௌருஷயம் சொல்லி அது நம்மெல்லாம் வந்து சமர்த்தால் இல்லை நமக்கு ஞானம் இல்லை, ஆனால் பகவான் சர்வஜன் அவன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர பரிந்து நீ சொல்லணும். ஆனா அந்த ஈஸ்வரனை என்ன சொல்லிட்டான், எல்லா வேதங்களும் என்னதான் சொல்றது, வேதம் என்னதான் சொல்றது, நானே சொன்ன வேதம் என்ன சொல்லாது யாரும் சொல்லணும், நீ சொன்னதே உனக்கு பிரமாணமானு கேள்வி கேட்பாளே அது தோஷமா போயிடுமே, எம்பெருமான் அப்படி சொல்லலையே, பிரமாணம் சொன்னது தெய்வாதீனம் ஜெகத் சர்வம்
மந்திராதீனம் தெய்வகம், தன்மந்திரம் பிராமணாதீனம், பிராமணோ மம தேவதா. திருமல் சொல்றாரு தெய்வாதீனம் ஜெகத்வம். இந்த பிரபஞ்சம் அத்தனையுமே எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கு. அந்த எம்பெருமானோ மந்திராதீனமா இருக்கான், மந்திரத்தை கட்டுப்படுத்துவான். நீங்க காயத்ரி எழுத்து ஜெபிங்கோ வந்து நின்றுவோம் திரவேணமுடியா நம்ம முன்னாடி பக்தியோட பார்த்துங்கோ, கண்ணை முடிக்கோங்கோ, கண்ணை முடிந்து அந்த காயத்ரி ஜெபத்து மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிங்கோ, அனுபவிச்சு அனுபவிச்சு நீங்க ஜபம் பண்ணின்றோ, அந்த ஏகாகிர சிந்தை கான்சன்ட்ரேஷன் ஒருமுகப்படுத்திட்டீங்கன்னா மனசை பெருமான் நானே வரணே உனக்கு அப்படின்னு வந்துருவான். மந்திரத்தா எத்த காயந்தி தத்திர திஷ்டாமி நாரதா. நேற்று ஒருத்தர் சொன்ன பேசிட்டு இருக்கு பெருமான் கோயிலெல்லாம் நம்ம இப்ப யாரும் போறது இல்லையே, எங்க பார்த்தாலும் கொரோனா லாக்டவுன், எங்கேயும் போறதில்லை, பெருமாளுக்கு பக்தர் இல்லாம இருக்கும் இல்லையா. நேற்று ஒருத்தர் சொல்ற பகுதி எனக்கு போன் பண்ணேன், அவர் சொல்ற பெருமாள் வந்து லாக்டவுன் பக்தர் எல்லாம் இருக்க முடியலையா. இப்ப திருவாயன் அங்கேயும் கிளம்பி நம்மால் சுவாதகிராம மூர்த்தியா வந்துட்டான், ஏன்னா எனக்கு பக்தர் வேணும், எனக்கு நிச்சயமே நான் பக்தரை சேவிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு அவன் தேவதை எனக்கு பக்தர் அப்படிங்கிற பெருமாள் உதாரா சர்வையை வைத்து ஞானியது ஆத்மைய மேமதம் அப்படிங்கிறார் கீதையில. அதனால இவள் நான் என்ன போய் உதாரன் வசு வதான்யன் அப்படின்றது அது சர்வசிரசி சர்வசீசானஹா அன்னாதகா அப்படின்னு தான் சொல்றது. நானா அவதான் உதார புருஷன், அவன் தான் உதார புருஷன், ஏன்னா எல்லாத்தையும் எனக்கு ஒரு பட்டியல் நான் செய்யக்கு வரானே, அப்படிப்பட்டவன நான் பார்க்க வேணாமா அப்படின்னு பெருமாள் இங்க வந்துட்டே என்ன அழகான கட்சி பாருங்களேன். பெருமாள் வந்து பக்தால் இல்லாம கஷ்டப்படுறேன், அதனால நம்மாத்துல வந்துட்டே எல்லா ஆத்திரையும் யாரும் எல்லாரும் பெருமாள் சேவிக்கிறவாள்லாம் இருக்காளே, அவன் ஆத்துல பெருமாள் உள்ள வந்து உட்காந்துட்டே இருக்கும் சாரகிராமமூர்த்தியா. அந்த சரகிராமமூர்த்தி நெச்சப்படி நம்ம சேவிக்கிறோம், தொடரும், ஆராதனை பண்றோம், பழம் பிரசாதம் ஏதோ சமர்ப்பிக்கிறோம், அந்த பிரசாதத்தை நாம் சேர்த்துக்கிறோம். எக்கி சிஷ்டா அசினஹா அப்படிங்கிற பகத்தீட்டையில. அதனால என்ன ஆச்சு, நம்ம வந்து மந்திராதீனத்து தெய்வத்தம், மந்திரத்துக்கு அதீனமா, ஏன் பக்தன் அவன் மந்திரத்தை வச்சு கூட்டி உட்காந்து சொல்றான் பிரமாள, அது உட்காருன்னு உட்காரும் நில்லுன்னு நிற்கும், ஏன்னா அது சுபாவம் அதுதான் பக்தனுக்கு பக்த பராதீனம். மந்திராதீனம் தெய்வம், தன்மந்திரம் பிராமணாதீனம், அந்த மந்திர சுரூபம்லாம் இருக்கே அது பிராமணனுக்கு அதீனமா இருக்கு. அதனால பெருமாள் சொன்னார் பிராமணோ மம தேவதா, பிராமணன் தான் எனக்கு தேவதை அப்படின்னு சொன்னார். அதனால இந்த மாதிரியாக பெருமாள் நேரம் வந்துருவேன் நமக்கு. ஆக இந்த மாதிரி ஒரு தர்மம், தர்மத்தை சொன்னாலே போருமே ஸ்ருதி, நீ வந்து ஈஸ்வரனை வந்து கல்பிச்சு அந்த ஈஸ்வரன் வந்து வேதத்தை வந்து சிருஷ்டி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தானே நீ போகணும், நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். இந்த ஈஸ்வரன் இருக்கானே அவன் சிருஷ்டிக்கல, அவன் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி அதை ஞாபகப்படுத்தி நமக்கு வந்து ஞாபகப்படுத்துறோம், நமக்கு உபதேசிக்கிறோம். சத்தமத்தாக சுவாமி சாய்க்கிறார் ஈசோப்பு அத்தியாபகோனஹா, ஈசோப்பி சர்வேஸ்வரனும் நமக்கெல்லாம் அத்தியாபகனா இருக்கான், நமக்கு வாத்தியார் அவன் அவன் சொல்லிக் கொடுக்கணும், அதனால அவன் அத்தியாபகன் அப்படிங்கிற சுவாமியின் தத்துவம் சாகலாத்துல. அதனால இந்த மாதிரி நீ அவ்வளவு தூரம் போகணும். ஆக மூணு சொல்ற சுவாமி தேசியன் இங்க பிரத்யக்ஷம் எங்க சித்தாந்தத்துல அனுகூலம், உனக்கு அனுமானம் தான் பிரத்யக்ஷத்தை உபதேசித்தான அனுமானம் வரும், அதனால பிரத்யக்ஷம் எங்களுக்கு அனுகூலம், அதாவது காரியமும் காரணமும் ஒண்ணுன்றதுல, அதாவது தசைகள் தானே மாறுறது, ஃபஸ்ட் அப்படியே இருக்கே லோகத்துல பார்த்துட்டு இருக்கணும், நீ லோகத்தை வச்சு காமிச்ச, நாங்களும் லோகத்தை வச்சு சொல்றோம், லோகத்தை வச்சு நீ காமிச்சேன்னா நானும் லோகத்தை வச்சு சொல்றேன், அதனால பிரத்யக்ஷம் எங்களுக்கு அனுகூலம். அது மட்டும் இல்லாமல் லாகவம் இருக்கு எங்களுக்கு, வெறும் தர்மத்தை ஒன்றிதான் நாங்க கற்பிக்கிறோம், நீ தர்மியே கற்பிக்கணும் அது உனக்கு தோஷம். அடுத்தது ஸ்ருதி, ஸ்ருதி என்ன பண்ணி எடுத்து ஐததாத்மிகம் சர்வம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு, எல்லாம் பரமாத்மாவா ஆத்மாவா உடையத்துகள் எல்லாம் அந்தர்யாமியா இருந்து எல்லாருக்கும் ஆத்மாவா பெருமான் இருக்கான் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன்னா பிரபஞ்சத்தை பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ பிரபஞ்ச சிருஷ்டியை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. காரணம் என்ன, நான்
இன்னைக்கு பாக்குறேன், எங்க தாத்தா முன்னாடி பார்த்தேன், அவருக்கு தாத்தா அதுக்கு முன்னாடி, இப்படியே போயிட்டு இருந்தாக்கா என்னைக்கு இந்த பிரபஞ்சம் முடியும் நமக்கு? அதனால யாருக்கு தெரியும்? அதனால ஸ்ருதிய கொண்டே அறியணும், சாஸ்திரீக சமதிகமியமான விஷயம். அதனால அது எங்களுக்கு அனுகூலமா இருக்கே. அதனால நீ சொல்ற அனுமானம், நீ சொல்ற தர்க்கம் இது அத்தனையுமே விருத்தமா தான் இருக்கு, எல்லாம் விபரீதம். அதனால இந்த மாதிரி நீ சொல்லவே கூடாது. சிலதெல்லாம் நிச்சயமா நீ சொல்லி ஏறாரமா தான் நீ பேசுற, அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. அது மாதிரி அசத்வா அப்படின்லாம் நீ சொன்ன, அதெல்லாம் நாங்க தான் சொல்லட்டுமே. ஏற்கனவே சூத்திரம் சொல்லிட்டோம், சமாத நிஷாத் அப்படின்ற காரணத்துவாதி கணத்தை சொல்லிட்டேன். என்னென்ன அசத்து அப்படின்னா நாமரூபம் இல்லாத தசை, சத்து அப்படின்னாக்கா நாமரூபம் இருக்கிற தசை, அது அங்க சொல்றது. அதனால ரெண்டும் சரியா படுத்துல. அதனால எந்த விஷயத்திலையும் கேள்வி வரையவே வராது. அதனால நீ என்ன சொன்னாலும் சரி, எப்படியா இருந்தாலும் உனக்குதான் விரோதம் வருது. அதனால பேதமும் இருக்கு, அவஸ்தையினுடைய பேதம் இருக்கிறதுனால பேதமும் தத்துவம். அதே மாதிரி சேர்ந்தே எப்பொழுதும் இருக்கிறதுனால அவைகள் அபேதமும் தத்துவம். அதனால தசைகளை பிரிக்க முடியாது. சுவாமி சாய்க்கிறார், உபாதானம் திரவியம் அவஸ்தாத்ய உபாதானம் அப்படிங்கிற. திரவியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எது மூல காரணம் மூலப்பொருளா இருக்கோ அதுதான் திரவியம். ஒரு கடத்துக்கு மண் மூலப்பொருள், அதனால அதுதான் உபாதானம், அதுதான் திரவியம். இந்த பிரபஞ்சத்துக்கு பரமாத்மா மூலப்பொருள், அவன் திரவியம். சரி அப்படின்னா நம்ம எல்லாம் திரவியம் இல்லையா அப்படின்னா, அவஸ்தாத்ரய உபாதானம் அவஸ்தைக்கு ஆத்திரயமா இருக்கு. இப்போ என்னோடு சேர்ந்த எம்பெருமான் அது ஒரு அவனுக்கு அவஸ்தை, அநேக பிரம்மங்கள் அப்படி வந்துருமே அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். அநேக பிரம்மங்கள், அநேக பிரம்மங்கள் அப்படின்னு வந்துருமே அவன் கேட்டான், அது எப்படி வரும்? இதுதான் எம்பெருமானுடைய ஆச்சரியமான தத்துவம். அதாவது சூப்பமா எல்லாத்துலயும் ஒன்னா உள்ள போறான்னாக்கா என்ன அர்த்தம்? அது பேதத்தை காமிச்சு கொடுக்காது. காரணம் எம்பெருமானுடைய சக்தி அப்படிப்பட்டது, எல்லா உள்ளதுலயும் பூந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இதே ஒரு விஷயம் சொல்ல போறோம் அப்புறம். இது பின்னாடி கிருஷ்ண பிரசக்திகள் வருது, அதுல உள்ள போறதுன்றது என்ன அர்த்தம்? அவன் வந்து உள்ள பூந்துடுவான்னுட்டு ஏகதேசிகள் சொல்றான், என்னாச்சு சம்பிரதாயத்தார். ஆனால் சுவாமி தேசிகளுக்கு அது திருவிழா ஒப்பு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து ஏகதேசம் ஏகதேசிகள் சொல்ற மாதிரி ஒத்துட்டா என்ன ஆகும்னாக்கா, எம்பெருமானுக்கு வந்து சுரூப சமாப்தி வந்துடும். அப்புறம் ஏன் இந்த திருவாமணியில் ஒரு பாசுரம் ரெண்டாம் பத்துல, இரு திருவுடம்புவான் சுடர் செந்தாமரைக்கன் கைகமலம் திருவிடமே மார்பம் அயனிடமே கொப்பூர் ஒருவிடமும் எந்த திருவாக்கு அரணேயோ ஒருவிடம் ஒன்றென்று என்னுள் கலந்தானுக்கே அப்படின்னு நம்மாழ்வார். அதாவது பெருமாள் என்ன பண்ணேன்னாக்கா தன்னுடைய வக்ஷத்திரத்தை திராட்டி கொடுத்த, ஆதிக்க பலத்தை சதுர்முக பிரம்மாவை கொடுத்த. அப்போ ருத்ரன் வந்து கேட்டான், எனக்கு ஏதாவது இறங்குடேன், சரி நீ பின்னாடி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் அங்க இருந்துட்ட. அப்ப நம்மாழ்வார் கேட்கிறேன், இப்ப எல்லாருக்கும் கொடுத்தியே, எனக்கு ஏதாவது எனக்கு ஒண்ணும் கிடையாதா அப்படின்னு. அதுக்கு பெருமாள் சொன்ன, அவளுக்குலாம் ஒரு ஒரு இடம் தானே கொடுத்தேன், உனக்கு ஒரு இடம் இல்லை, என்னையே கொடுத்துடனே, ஒரு விடம் ஒன்றின்றி என்னும் திறந்தாள், ஒரு இடம் இல்லை, என்னையே உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு நான் உள்ள வந்துட்டேன், உனக்கு உள்ள வந்துடுவேன் சொல்றேன். என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவதென் சொல்லீரே அப்படிங்கிறது. என்னுடைய முடிவு நான் பார்க்கல, பெருமாள் பார்க்கலையா? என்னுடைய முடிவு, என்னுடைய முடிவுன்னா நான் அணுவா இருக்கக்கூடிய என் உடம்புல இவன் உள்ள போது நிக்கிறானே இவன் அப்படின்னா இவனுக்கு எவ்வளவு தூரம் நமக்கு என்ன பிரீதி.
அவனை சொல்றதுக்கு எனக்கு சொல் தெரியல. இதுதான் சொல்லணும், இந்த வார்த்தையை சொல்லணும், இவன் அப்படி புகழணும் எனக்கு தெரியல. சொல்முடிவு காணி என்னான் சொல்லுவதேன்னு சொல்லுகிறேன் அப்படிங்கிறது சுவாமி. இந்த மாதிரி இப்ப இத மாதிரியே இவன் முழுக்க பூந்துட்டான் வச்சுக்கோங்க உடம்புல, என் உடம்புல எல்லாத்தையும் பூந்துட்டான்னாக்க அப்போ இன்னொருத்தவங்க எப்படி அவன் போவான்? இவன் சுரூப சுவாமி தேடுத்தே தன்னுடைய முழுக்க முழுக்க இருக்கிற அத்தனை சக்தியும் அத்தனை சுரூபத்தையும் சுரூப ரூப விபம் அனைத்தையும் எனக்கு வந்து கேட்டுப்பான். அப்ப இன்னொருத்தர் உள்ள எப்படி போவாங்க? சுரூப சமாப்தி வந்துடுறது எப்படி போக முடியும்? அதுக்கு அவன் என்ன சொல்ற அகிரதகிரணா சாமர்த்தியம், எம்பெருமான் பண்ண முடியாததுன்னா அனாயாசமா பண்ணிடுவான், அது அகிரதகிரணா சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கு, அதனால வந்துருவான்னு அவ சொல்றான் சனாச்சார சம்பிரதாயத்துல. இத தேசியம் திருவள்ளும் அது ஒப்பில்லை. அதாவது என்னன்னாக்க அந்த இடத்துல திருவள்ளம் என்னன்னாக்க பெருமான் உள்ள போறதுன்றது என்ன அர்த்தம்? இது அணுதானே, அணு உள்ள இன்னும் சூக்ஷமா எப்படி போக முடியும்? இவனே சூக்ஷமா இருக்கான் ஜீவனே, அணு வாழாக்க சிறப்பாக வந்து இது இருக்குதே நெல்லு நுனி ஒன்னு இருக்கும் அந்த ஒண்ணு குச்சம், அதை நூறாக கட் பண்ணி ஒன்னுத்த நூறாக கட் பண்ணணும், அதுல ஒன்னுத்த நூறாக கட் பண்ணி அந்த எந்த பாகமோ அதுதான் ஜீவன் கண்ணாலே பார்க்க முடியாது. அவ்வளவு சூக்ஷமா இருக்கிற உள்ளே இவன் போக முடியுமாண்ணா போவானண்ணா, அது இடமே இல்லையே போறதுக்கு. அதனால என்ன அர்த்தம்? அவன் போனோன்னு நினைச்சான்னு வச்சுக்கோங்க, அவனால உள்ள போகாம இருக்க முடியாது. அவன் சங்கத்தம் சங்கத்தினா உள்ள போயிடுவான், அது வரைக்கும் தான் அர்த்தம்னுட்டு க்ஷேமத் ரகசத்ய சார்பில் சுவாமி சாச்சிருக்கேன், நியாய சித்தாந்தனத்திலையும் ஒரு மாதிரி சாச்சிருக்கேன். இதை பூர்ணத்துக்கையே விசாரம் பண்ணிருக்கேன், போயான சுவாமி பூர்ணதத்துவ விசாரணும் பூர்ணத்து விசாரணும் புத்தகமாக எழுதியிருக்கேன். அந்த மாதிரி இது மாதிரிலாம் இருக்கு. ஆக எம்பெருமான் வந்து எல்லா சத்தையும் உள்ள போயிட்டு இருக்கான், அவனால அது முடியும். போகிறதுன்றது எப்படி அப்படின்னா இப்ப சொன்ன மாதிரி, அதாவது அந்த சுரூப சம்பந்தம் இருக்கே அவ்வளவுதான், அவனுடைய சம்பந்தம்ன்றது எப்போதும் நமக்கு இருக்கு, அது உள்ள போய் உட்காந்துருக்குறதுன்னு அர்த்தம் இல்லை. போய் சம்பந்தம் சம்பந்தம் மாத்திரம் அப்படின்னுட்டு அந்த சித்தாந்தம் பண்ணிருக்கார், சம்பந்தம் வண்டிதான் உள்ளே போய் உட்காந்துருக்குறதுன்னு இல்லை. அதனால இந்த இதுல ஒரு தோஷமும் வராது. அதாவது அநேக பிரம்மங்கள், இன்னொன்று அநேக பிரம்மங்கள்ன்றதுக்கு வரத்துக்கு என்ன பிரமேயம்? எல்லாமே அவங்க கிட்ட சேர்ந்து தானே உட்கார்ந்துருக்கு. அதாவது அந்த வாசுதேவ சப்தத்துக்கு அர்த்தம் என்ன மொழிய வாசன வாசுதேவஸ்ய வாசுதே ஜெகத்யம் சர்வபூதினி வாசோபி வாசுதேவ நமஸ்துதேன்னு சொல்றோம். அது மாதிரி நாராயண சப்தத்துக்கும் அர்த்தம் சொல்றோம், அவனுக்கு இருப்பிடம் எல்லோருக்கும் அவன் இருப்பிடம், இது ரெண்டு அர்த்தம் சத்ருஷம் பௌரீகி அதை வச்சு சொல்றேன். இந்த மாதிரிலாம் அர்த்தம் பண்ணிருக்க முடியும், அந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த தோஷமும் கிடையாது. அதனால இந்த இடத்துல அவன் சொன்னானே ஐயா ஒன்பது ஹேத்து சொன்னான், விலட்சணமான புத்தி வாஸ்தவம் தான், தசை நிலைகள் மாறத்தே மாறுறது, ஆனா மனுஷா மாறுவாளன்னா ஒரே மண்ணுதான், நீங்க கடமா இருந்தாலும் மண்ணுதான், மண்ணா இருந்தாலும் மண்ணுதான், கபாலமா இருந்தாலும் மண்ணுதான், கபாலிகையா இருந்தாலும் மண்ணுதான். அதனால எல்லாத்திலையும் நிலைதான் மாறுறதே தவிர்த்து இது மாறவே இல்லை, சுரூபம் மாறல, அதனால எந்த தோஷமும் எங்க சித்தாந்தத்துல இல்லை அப்படிங்கறத இந்த முதல் ஸ்லோகத்தினாலும் சுவாமி காய்க்கிறார். இப்ப பாருங்க, பரியம் தன்மேர் விருத்தைஹி கடைவ சகதாத் சாரண திரவிய தோண்யது வியாபாரக்காரகாணாம் லோகத்துல கடபடாதி காரியங்கள்லாம் காரணத்தை காட்டிலும் விருத்த தர்மத்தை உடைத்தா இருக்கிறதுனால பரஸ்பர விருத்தமான தர்மங்கள் பரஸ்பரம் சொன்னமே இப்போ விலட்சண புத்தி போத்தியத்துவம், விலட்சணமான நாம பாக்கம், விலட்சணமான காரியம், விலட்சணமான காலம், விலட்சணமான இது அமைப்பு இதெல்லாம் சொன்ன முடியோ அது அந்த அதனால காரண திரவியத்தாக அணியது. காரண திரவியம் இருக்கே அதை காட்டிலும் காரிய திரவியம் வேறுபட்டது, ஆக வேற வேற தர்மிகள்,
அது எப்படி என்ன கடை எவசக்கதா ஒரு வண்டியை பார்க்கிறோம் கடத்தை பார்க்கிறோம் இது ரெண்டுத்தையும் ஒன்னுன்னு சொல்லுவோமோ அந்த மாதிரிதான் காரியமும் ஏன்னா அத்தியந்த விலட்சணம் கடமும் சகடமும் அது மாதிரி இங்க இந்த இது இருக்கு காரணமும் காரியமும் அதுவும் அப்படிதான் இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க சொல்ற பிரகாரம் வேதாந்திக சொல்ற பிரகாரம் வச்சிருந்தா வியாபாரகா காரகாணம் விபலகா இதரதா இதரதா நீங்க சொல்ற மாதிரி வச்சிருந்தா வேதாந்திக சொல்ற மாதிரியோ சாங்கியம் சொல்ற மாதிரியோ வச்சிருந்தாக்கா இதரதா காரகாணம் வியாபாரகா விபலகா காரகங்கள் ஒருத்தன் குலாலன் கஷ்டா மிருத்து கர்மா வந்து இது ஜலம் தண்டம் சக்கரம் இவையெல்லாம் உபகரணங்கள் அது மாதிரி பூகலம் இருக்கு அதுதான் அதிகரணம் இத்தனை இருக்கு இவங்கள் அனைத்துமே விபலமா போயிடுமே லோகத்துல பண்ணிட்டு இருக்குமே அதனால காரணமே காரியம்னு சொல்ல முடியாது இது அர்த்த வைநாசி கோட்டம் அர்த்த வைநாசிகன் ஐயாயிகன் வைசேஷிகன் இவா கிட்ட சொன்னாக்கா பாதி நாசத்தோட நாசத்தை சொல்றான் பாதி நித்தியமா சொல்றான் அப்படி அவன் சொன்னாக்க அதுக்கு சமாதானம் சர்வம் திரவியக்கியத்து அஸ்து காரியமும் காரணமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னாலும் சர்வம் அஸ்து எல்லாமே சரியா இருக்குமே எல்லாமே அழகா சமன்வயமாகிடும் என்ன சொன்ன மொழியோ உடம்பு திருஷ்டாந்தம் மண்ணு திருஷ்டாந்தம் சொர்ண திருஷ்டாந்தம் துணி திருஷ்டாந்த தம்சு திருஷ்டாந்தம் அதனால எல்லாம் சரியா போயிடும் ஏன் அப்படின்னா தாதாபி மாத்த அவனும் ஒத்துட்டு இருக்கான் என்னது தசா பேதத்தவன் அவனும் ஒத்துட்டு இருக்கான் தசையில அந்த நிலைகள் இருக்கு அதனுடைய பேதத்தை அவனும் ஒத்துட்டு இருக்கான் அப்படி ஒத்துட்டு இருக்கிறதுனால அந்த பேதத்தை கொண்டே நம்ம இது பண்ணிக்கலாம் நீ கூட நீ ஒத்துட்டு தான் ஆகணும் திரவிய பேதத்தையும் ஒத்துட்டு இருக்க அவஸ்தா பேதத்தையும் ஒத்துட்டு இருக்க ரெண்டுத்தையும் ஒத்துண்டேன்னாக்க உன் சித்தாந்தத்துல கௌரவம் நீ அவஸ்தையை வண்டி ஒத்துண்டேன்னாக்கா நாங்க ஒத்துட்டோம் அதுலயே இந்த திரவியத்தையும் சேர்த்துட்டோம் லோகத்துல பார்த்துட்டு இருக்குமே அதனால எங்க சித்தாந்தத்துல வந்து திரவிய நாசமே கிடையாது தசா பேதம்தான் தசை தான் மாறுறதுன்னு சொல்றோம் அதனாலேயே ஒரே திரவியம் பல தர்மம் தசைகளை உடையதுன்னு சொன்னதுனால எல்லாம் வந்துருச்சு இப்ப நீ ரெண்டும் ஒத்துக்கணும் சித்தாந்தத்துல எங்க சித்தாந்தத்துல ஒண்ணும் ஒண்டிதான் வச்சுக்கணும் தசை அந்த தசை நீ ஒத்துட்டு இருக்க நீ ரெண்டு பேரும் ஒத்துட்டு இருக்கிற தசையினாலேயே இதெல்லாம் சமநிலை ஆயிடும் சொல்லச்சு அதை விட்டுட்டு எதுக்கு ஒதுக்கணும் இதுக்கு போகணும் வேற திரவிய பேதத்தை ஏன் நீ சொல்ற அது சொல்லவே வேண்டாம் அதனால இந்த விஷயத்திலையும் தசாமே பதவி மத நீயே ஒத்துட்ட நீ ஒத்துட்டு இருக்கிற தசையும் நாங்களும் ஒத்துக்கிறோம் அதனால ஐயாயகன் அங்கீகரிக்க கூடிய தசா பேதம் இருக்கு அதனாலயே எங்களுக்கு எல்லாம் தெரியா போயிடும் அதுதான் அசஸ்ருதி கூட என்ன ஏற்கனவே சொல்லிட்டோம் அசதேவீதம் அக்ராசி அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம் நாமரூபாக அனரகம் அது காரணாவஸ்தை காரணத்துல எல்லாம் ஒன்னாவது சமுக்தமா இருக்கு காரியத்துல எப்படி இருக்கு அப்படின்னாக்க ஸ்பஷ்டமா தெரியுது அதுதான் அதனால இதுவும் சரியா போயிடுச்சு எங்களுக்கு அந்த இதனால இது அவஸ்தை தான் அவஸ்தா வேதம் தான் அதனால அதுவே சரியா போயிடுச்சு இன்னொன்னு பேர் தான் வேற வேற பேர் வேற வேறன்னு சொன்னா கூட வஸ்து ஒண்ணுன்ட்டு நீ சரீரத்தை ஒத்துண்டுதான் ஆகணும் இப்ப சொர்ணத்துல நகை பண்றான் சொர்ணத்துல நகை பண்ணான்னாக்க காதுல ஒண்ணு போட்டுக்கிறான் கையில ஒண்ணு போட்டுக்கிறான் அத மாதிரி விரல்ல போட்டுக்கிறான் காதுல போட்டுக்கிறான் கழுத்துல போட்டுக்கிறான் எதுல எப்படி போட்டுட்டா என்ன தங்கம் தங்கம் தான் அது அதுல ஒண்ணு மாறுதல் வரலையே எதுவுமே மாறுதல் வரல மாறுதல் வராத விஷயத்துல நீ எதுக்கு சொல்லணும் அதனால இது அவஸ்தா பேதத்தினாலேயே எல்லாம் எங்களுக்கு அசஸ்ருதியும் அப்படிதான் அசத்வாயுத மக்ராசி அசதேவீத மக்ராசின்னு சொல்றது கூட நாமரூபே விபாக அனர்ஹ தசா சத்து அப்படின்னாக்க இது வந்து நாமரூப விபாக அருக தசா அது ரெண்டுத்திலையுமே சரியா போயிடுச்சு அதை விட்டுட்டு அதை காட்டுல வேறுபட்டுதான் சொல்லணுமா
அதை சொல்லவே வேண்டாம். மேல மூணு ஹேத்து சொல்றேன் பாரு. அத்தியக்ஷம், அத்தியக்ஷம்னு என்ன இருக்கும், பிரத்யக்ஷம். என் சித்தாந்தத்துல நேருக்கு நேரா பார்த்துட்டு இருக்கோம், பிரத்யக்ஷமா ஒண்ணு பார்க்கிறோம். எப்படி பார்க்கணும், லோகத்தில் பந்து பல நூல்கள் சேர்றது, பல நூல்கள் சேர்ந்துருக்குனாக்கா வஸ்திரம் தான். ஆனா அந்த வஸ்திரத்துல நூல் இல்லைன்னு நீ சொல்லுவியா? பிரத்யக்ஷமா பாக்குறவே பல அவயவங்கள் சேர்ந்தது ஒரு அவயவி, அதை நேரம் பார்த்துட்டு இருக்கவே நேரம் பார்த்துட்டு அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால பல அவயவங்கள் சேர்ந்தது அவயவி. அதுக்கு போய் தனியா நீ வந்து வேற வேற பேர் சொல்லணும், நான் அப்படி சொல்லல. நான் சொல்றது என்ன, ஒரே வஸ்து அது பலவாறாக அவஸ்தைகள் எடுத்துறதும் சொல்லிடுறேன். உடம்பை பார்க்கிறோம், சொத்தத்தை பார்க்கிறோம், இடத்தை பார்க்கிறோம், இந்த மாதிரி சொர்ணத்தை பார்க்கிறோம், நகைகளை எல்லாத்தையுமே நிர்ணயிக்கிறதே நாம பேதம் உண்டிதான் சொல்ல முடியும். அந்த நாம பேதம்ன்றது அது அவஸ்தையா போயிட்டதுனால அந்த தசை நிலைக்கு வந்து இருக்கு. அவ்வளவு நாணயத்தை வச்சு அது மாதிரி காரிய பேதம், அந்த காரியன்றது ஒரு தர்மம் அதுக்கு. அதனால தர்மத்தை உண்டிதான் நீங்க வந்து வேறுபடுறதே தவிர்த்து தர்மி வேறுபடலை. அதனுடைய சங்கியன்றது அநிய ஒத்துன்ற ரூப ரச கந்த பரிச சங்கியா பரிணாம் பரிசா 24 சொல்லிட்டு அவங்க குணம்னு. நீ சொல்ற குணம் தான் இதெல்லாம், ஒரு குணம் தானே, ஒரு தர்மி, ஒரு தசை இருக்கு. ஒரே தர்மிக்கு பல தசைகள், அந்த தசைகள் இருக்கு தேவைகள்லாம் ரூபம் மாறும். ஒரே கிணமா இருக்கு, அந்த முதல்ல மண்ணால பண்றான், அது எப்படி இருக்கும், மண் ரூபமா இருக்கும். அதையே நெருப்புல வச்சு சூழல போட்டு எடுத்தான்னாக்கா அது கடம், அது வெங்கலம் மாதிரி எடுத்துவா அப்படின்னு. அதனால தர்மம் தானே மாறுறது, தர்மி மாறவே இல்லையே. அதனால இது அத்தியக்ஷம் பிரத்யக்ஷம். அது மாதிரி லாகம் அவஸ்தை அவஸ்தா பேதத்தை அவஸ்தா பேதத்தை ஒத்துந்தாலே போதுமே. நீ அவஸ்தா பேதத்தை ஒத்துக்காம அவஸ்தை உண்டி ஒத்துக்கிறோம், நீ வந்து தர்மி பேதத்தையும் ஒத்துண்டேன்னாக்கா பலது ஏற்கனவே சொல்லிட்டோம். தர்மத்தையும் ஒத்துப்பேன், தர்மியும் ஒத்துப்பேன் அப்படின்னு ரெண்டு மூணு கழிச்சுட்டேன்னாக்கா அது ஜவுகம் அது. அதனால அவஸ்தை மட்டும் ஒத்துக்க போகும், அதுவே நமக்கு சித்தாந்தத்தை சரி பண்ணிடும். அது லாகவமா இருக்கு. இன்னைக்கும் கௌரவ பட்சம்லாம் எல்லாரும் ஒத்துக்க மாட்டார், சாஸ்திரக்காரால் கௌரவ பட்சம் ஒத்துக்க மாட்டார், லாகவ பட்சத்தால் அதுதான் நமக்கு தெரியும். மூணாவது சுத்தி கச்சிதம் வேதம் சொல்லெடுத்து உபநிஷம் ஆரிய காரணமா இருக்கக்கூடிய ஜெகத் பிரம்மம் இருக்குது, காரியம் ஜெகத் காரணம் பிரம்மம், இவனெல்லாம் தாதாத்யம் அதனால வந்து இந்த கிரமம். அதனாலதான் ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம், ஒரே வஸ்துவா இருக்கிறதுனாலதான் உபநிடத்து ஒண்ணு காரணத்தை தெரிஞ்சாலே காரியத்தை தெரிஞ்சுக்கொள்ள. இப்ப அந்த வகையில் என்ன அர்த்தம் சொல்லுவேன், எங்களுக்கு அர்த்தம் ஆயிடுச்சு மிருத்தை தெரிஞ்சுட்டாக்கா மிருத்தனுடைய காரியங்கள் அனைத்தும் எங்களுக்கு தெரிஞ்சு போகுது, நீ அதை ஒத்துட்டுதான் ஆகணும். அதனால எந்த விதத்தை பார்த்தாலும் எங்க சித்தாந்தத்துல உன்னால ஒரு சின்ன தோடம் கூட பண்ண முடியாது. ஓ சித்தாந்தத்துல வரிசையா தோடம் சொல்லிட்டே போகும், எல்லாமே உன் சித்தாந்தத்துல கல்பனம் கல்பனம் கல்பனம். பிரத்யக்ஷமா நேரம் பார்க்கறத ஒப்பிட்டு அனுமானத்தினால கட்டி திரண்டு உன் தர்க்கம் குதர்க்கம் அபத்தமான தர்க்கங்கள் எல்லாம் விருத்தமான தர்க்கங்கள், அதை எப்படி எடுக்க முடியும், அதனால அது தெரியலை. அத மாதிரி சுத்தி சொல்றது தர்மிகிராகம், நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்றதுனாலதான் நாங்க பாரு எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது பிரத்யக்ஷ விருத்தமான விஷயங்களை வேதம் சொல்லித்தனே ஏத்துட்டுவான், அதை கவனப்பட்டதான் சொல்றோம். ஆதித்யோ யுபகா அப்படின்னு சொல்லுவோம், யுபஸ்தமும் ஆதித்யம் ஒண்ணு வேஷம் வேதம் சொல்லுது. அப்ப ரெண்டு நேரம் ஒன்னேவா ஆதித்யன்றவன் எங்கயோ பிரகாசிக்கிறான், ரூபஸ்தபமும் இங்க இருக்கு, அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னா அது பிரத்யக்ஷ விருத்தம், அதனால முக்கிய அர்த்தம் கிடையாது, அது கௌரவார்த்தம். ஆதித்யன்றவன் பிரகாசிக்கிறான், ரூபஸ்தம்பமும் பரபரப்புடன் ஜொலிக்கிறது. ஏன்னா எண்ணெய் நெய் எல்லாம் தடவி விடுவான், அப்படி தன்னா தடவை நான் தடவி விட்டாக்க அது படை பரவலான்னு ஜொலிக்கிறது, அதனால சூரியன் மாதிரி இது பிரகாசிக்கிறது கௌரவார்த்தம். கேவலம் கவனம் குணம் பிரகாசன ரூப குணம் அதனை வந்து அர்த்தம்.
அதனால நாங்க பிரத்யக்ஷ விருத்தமா இருந்ததுன்னு சொல்லி சொன்னது கூட நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஆனா இது பிரபஞ்ச விஷயம் இருக்கு, சிருஷ்டி விஷயம், அதெல்லாம் நேர அது வேதத்தினால உண்டிதான் தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் நீங்க சொல்றோம். அதனால சர்வீக்கிராக பிரமாண விருத்தமாக நீங்க சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஆகவே இந்த அனன்யத்துவம் சித்திக்கிறது. அதனால வேதாந்த பட்சத்துல நீ எந்த ஒரு தோஷத்தையும் நானும் சொல்ல முடியாது. அத இந்த ஸ்லோகத்துல சுவாமி அற்புதமா சாய்க்கிறார். இப்ப பாருங்க, காரியம் தர்மேற்பை சகட்டாது காரண திரவிய தோன்யது வியாபார காரகாணாம் விபல இதர தேதி அர்த்தவைநாசிகோக்தௌ திரவியைக்கேத்யஸ்து சர்வம் तदपि मतदश भेद तो सत्ति अद्यक्षाघवाच श्रुति कथित जगत् ब्रह्म साधात्म्य मुक्त कविता सिंहाय ज्ञान गुणजाने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।